வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி குழந்தைகளை குளிப்பாட்டுற முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகளை குளிப்பாட்டும் போது நாலு விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிறனும் தண்ணி சோப்பு சாம்பு எந்த ப்ளேஸில் வச்சு குளிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு தண்ணினா எப்போவுமே நீங்கள் சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணி ஆறுன பிறகு மிதமான சுட்டில் தான் குழந்தைகளை குளிக்க வைக்கலாம் நெக்ஸ்ட்டு சோப்பு எந்த சோப்பு வேணால் நீங்கள் பேபி சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம் சில பெற்றோர்கள் வந்து பயத்த மாவு கடலை மாவு இது மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க பிறந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணுறத தவிர்த்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் ஆன பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு அது வந்து ஒத்துக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால தான் நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்ல வச்சு குளிப்பாட்டுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் குழந்தைகளை நல்ல காற்றோற்றமாக இருக்கிற இடத்துல வச்சு குளிக்க வைக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படியே நீங்கள் வந்து பாத்ரூம்ல வச்சு குளிக்க வச்சாலும் பாத்ரூம் கதவு ஓப்பனில் வச்சு தான் நீங்கள் குழந்தைகளை குளிப்பாட்டணும் ஏன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் சுடுதண்ணியில் குளிக்க வைக்கும்போது அதிலிருந்து வர அந்த ஆவிகள்னா அந்த பாத்ரூம்லையே நீங்கள் கதவை அடைச்சி வச்சிட்டீங்கன்னா அந்த ஆவிகள்னா அதுலயே சுற்றி அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பவுமே காற்றோட்டம் இருக்கிற பகுதிகளை வச்சு நீங்கள் குளிக்க வைக்கணும் குழந்தைகளை எத்தனை தடவை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு பெற்றோர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் வெயில் காலங்கள்ல குழந்தைகளை ரெண்டு தடவை குளிக்க வைக்கிறதா குளிக்க வைக்கலாம் காலையில ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் குளிக்க வைக்கலாம் அதுவே குளிர்காலமாக இருந்தா ஒரு டைம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட குளிக்க வைக்கலாம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க வந்து ஈரத்துணியை நினைச்சி அதாவது சுடுதண்ணி வச்சு ஈரமா மிதமான சுட்டுல இருக்கும் போது டவல் நினைச்சு அவங்கள தொடச்சி விடலாம் குழந்தைகளுக்கு அதிகமா அழுக்கு சேர்ற பகுதியான அக்கல் பகுதி கழுத்து பகுதி இந்த மாதிரி பகுதிகளை நீங்க கண்டிப்பா தொடச்சு விடணும் இல்லைன்னா அது ரேசஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு குழந்தைகளை குளிப்பாட்டும் போது எப்பவுமே நல்லா நீவி விட்டு குளிக்க வைங்க குழந்தைகளை எப்பவுமே குளிக்க வைக்கும்போது கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதிகளிலிருந்து குளிக்க வச்சுட்டு தான் தலையில சாம்பு போட்டு குளிக்க வைக்கணும் குளிச்ச பிறகு தலையை தான் ஃபஸ்ட்டு தோட்டணும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்